நம்ம வந்து கார்ட்போர்டு வச்சு ஒரு லெட்டர் ஹோல்டர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கார்ட்போர்டு, கலர் பேப்பரு எல்லாம் வேணும். பாருங்கள், இதே மாதிரி நான் ஒரு பீஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். அகலமான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதை வந்து நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கார்ட்போர்டாட்டை நம்ம வெட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். அதில் வந்து கம் போட்டு ஒட்ட போகிறப்ப இதே மாதிரி வெட்டி ஒட்டிட்டு நம்ம இதை மடக்கி வந்து ஒட்டிக்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க. எல்லா பீஸும் ஒட்டியாச்சு. நான் வந்து இதில் வந்து ரெண்டு பக்கமும் இந்த பீஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து பேப்பர் இல்லை பத்தலைன்னா நீங்கள் ஒரு வெளிப்பக்கம் மட்டும் இந்த மாதிரி மெயின் பீஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து இதே மாதிரி நியூஸ் பேப்பர் கூட கொடுத்துக்கலாப்பா. இப்போ நம்ம எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் கம் போட்டு ஒட்டுனா கொஞ்சம் காயிறதுக்கு லேட் ஆகும்ப்பா, அதனால நான் சலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கம் போட்டும் ஒட்டிக்கலாம், சலோ டேப்பும் பயன்படுத்திக்கலாம். ஒட்டிக்கணும். அடுத்த பீஸ் வந்து நான் இப்படி வச்சு சலோ டேப் போடுறேன். நம்ம ஃபெவிகாலும் கூட வச்சு ஒட்டிக்கலாப்பா. நான் வந்து இப்போ உங்களுக்கு இது காய லேட் ஆகுங்கிறதுனால சலோ டேப் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் சலோ டேப் வேணாலும் ஒட்டிக்கலாம், ஃபெவிகாலும் கூட போட்டு வச்சுக்கலாம். வச்சு கொண்டு வந்துடுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம மடிச்சு கொண்டு வந்து இந்த பக்கமும் நம்ம சலோட்டை போட்டுக்கிட்டோம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு கார்ட்போர்டு வச்சு அழகாக ஒரு லெட்டர் ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வீட்டில் இப்படி வச்சு நமக்கு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களோட எந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம்.